Hi friends, welcome to channel MQKG. Wishing you all a very happy Vinayagar Chathurthi. So in this video, we will prepare the Vinayagar Chathurthi items, food items and decorations also, one variation is to try RoseMilk Paal Kolukattai So that recipe will also share. So the RoseMilk Paal Kolukattai கடையிலலாம் ரெடிமேடாக கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு தான் வாங்கியிருக்கேன். அது ஒரு அரை கப் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு அண்ட் நெய் சேர்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வந்து மாவு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்ல மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கெட்டலில் வந்து நல்ல சுடுதண்ணீர் வந்து ரெடியாக இருக்குது. அதையும் சேர்த்து கிளறிட போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நிறைய பால் கொழுக்கட்டை ரெசிபிலாம் செஞ்சுருப்பீங்க. அதிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ அரை கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடாக கெட்டில் இருக்க தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா ஆவி பறக்கிற தண்ணி. ஸோ நீங்கள் வந்து பாத்திரத்தில் சாஸ்பேனில் வந்து அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் நல்ல பபுள்ஸ் வந்து கொதிச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அது கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் அது மாதிரி ஒட்டாமல் பாத்திரத்தை விட்டு வரணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் கையை விட்டு ஈஸியாக அதை மாதிரி ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடியாக வந்துடும். ஸோ இதை மாதிரி வந்துருச்சுனாலே நமக்கு வந்து நல்ல ஒரு பதத்தில் கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு 10 to 15 minutes நல்ல ஒரு ஈர டவலோ பேப்பர் டவலோ இல்லைன்னா இலையோ போட்டு இதை மாதிரி நல்லா மூடி வச்சுருங்க. ஸோ தட் மாவு வந்து காயாமல் இருக்கும். ஒரு 15 minutes கழிச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ஒரு 15 minutes டைம் கொடுத்தாச்சுங்க. இப்போ இந்த பேப்பர் டிஷ்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்ல ஒரு சாஃப்ட் பிளேயபிள் டோவாக ரெடி ஆகிருக்கு இந்த கொழுக்கட்டை மாவு. ஸோ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கையில் வந்து நல்ல நெய்யோ இல்லை நெய்யோ வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ சின்ன சின்ன உருண்டை ஒரு எனி டிசைட் ஷேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சில இது கொஞ்சம் நீல ஸ்ட்ரிப்ஸாகவும் சில இது உருண்டையாகவும் பிடிச்சி இதை மாதிரி எடுத்துக்கிறேன். ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டை வந்து நம்ம ரோஸ் மில்க்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஸ் யூஷுவல் பண்ணுற பால் கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ரோஸ் மில்க் பால் கொழுக்கட்டை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அது எப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி எல்லா மாவுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக அது மாதிரி பிடிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் இதை வந்து லேசாக கொஞ்சம் நீளமாகவும் தட்டி வச்சுருக்கேன். இப்போது ஒரு நல்ல ஹெவி பாட்டம் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 liter ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ எப்போவுமே பால் கொழுக்கட்டை ஆரியனி டெசர்ட் பண்ணும்போது நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல அந்த மலாயோட சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் பால் கவரில் தண்ணியும் சேர்த்து அலசிட்டு ஊற்றிடலாம். ஸோ அதுட்டு வந்து கொஞ்சம் பால் கொழுக்கட்டைக்கு பால் வந்து ரொம்ப கெட்டியாகாமல் கொஞ்சம் நல்ல போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இனிஷியலி பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்டர் பண்ணிட்டே இருங்க. பால் நல்லா காய்ச்சி வரும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். ஆல்சோ இது மாதிரி உடன் ஸ்பூன் மேலே வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி பால் வந்து மேலே வரைக்கும் பொங்கி வராது. ஸோ அந்த பர்பஸ்க்கு வேண்டி இப்படி வச்சுருக்கேன் நான். பாருங்கள் நல்லா பால் காய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எந்த பேன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு சைட்லலாம் கொஞ்சம் இந்த மலாய் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் பாலுக்குள்ளே வந்து திரும்ப உள்ளே தள்ளி விட்டுட்டே ஸ்டர் பண்ணுங்கள். நல்ல ஒரு க்ரீமினஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஆல்மோஸ்ட் பால் நல்லா காஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் பாலை வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். இந்த பவுலுக்கு மாற்றின பாலை நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம் நம்ம. மீன்வேல் இப்போ நம்ம பால் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கொழுக்கட்டையை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து பாலில் போட்டுருங்க நல்ல காய்ச்சின பாலில். ஸோ இந்த பாலில் சேர்த்து வேக வைக்கும் போது எஸ்பெஷலி இந்த பால் கொழுக்கட்டைக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ பால் கொழுக்கட்டைக்கு இப்போ கொழுக்கட்டெல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்த உடனே வந்து கரண்டி போட்டு கிண்டாமல் ஒரு 5 to 7 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ லேசாக வந்து இது மாதிரி எடுத்து விட்றேன் பாருங்கள். ஸோ தட் வந்து நமக்கு அடியில் வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் நான் வந்து நல்ல ஒரு ஹெவி பாட்டம் நான் ஸ்டிக் பேனில் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோவா அடியில் போய் ஒட்டிக்காது. ஒரு 6 நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ கரெக்டான ஒரு பதத்தில் போயிருக்கு எனக்கு. இப்போ நான் வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்றாப்பில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நம்ம சேர்த்துடலாம் நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி. ஆல்சோ பார்த்திங்கன்னா லேட்டர் வந்து நம்ம ரோஸ் மில்க்கும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் கார்டமம் அண்ட் ரோஸ் ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் இன்னும் வச்சுருக்கேன். ஸோ நல்ல மலாயெல்லாம் ஃபார்ம் ஆகி திக்கானதும் வந்து நம்ம இதை ஒரு பால் கொழுக்கட்டை சூப்பரான டேஸ்டி பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தனியாக ஒரு பவுலில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஸோ தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ் மில்க் பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம். பாருங்கள் இந்த மலாயெல்லாம் வந்து நல்லா ஃபார்ம் ஆகி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி. நீங்கள் வந்து அடிஷ்னலாக இதில் தேங்காய் பால் கூட சேர்க்கலாங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம பவுலில் வந்து முன்னாடியே காய்ச்சின பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ரோஸ் மில்கோட எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இனிஷியலி ஒரு 5-6 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ சின்ன பவுல்னால நமக்கு கலர் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். நம்ம அகெயின் வந்து மீதி இருக்க பெரிய கடையில் இருக்க பால் கொழுக்கட்டையில் ஆட் பண்ணும்போது கலர் வந்து நம்ம சூப்பரான ஒரு ரோஸ் மில்க் கலர் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும். அதனால தான் நல்லா ஆற வச்சு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்ல கலரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கலர் தேவையோ அதுக்கேற்றப்பில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கலர் அதிகமாக சேர்க்க சேர்க்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஃப்ளேவர்ஸ் வந்துடும். நான் அதனால் நல்ல ஒரு லைட் பிங்க் கலரில் இதை மாதிரி இந்த பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டி ரோஸ் மில்க் பால் கொழுக்கட்டை இப்போ ரெடி. இதை சர்விங் பண்ணிடலாம். ஸோ அகெயின் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டுருக்கேன். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த பால் கொழுக்கட்டை, ஸோ நீங்கள் கொழுக்கட்டெல்லாம் தீர்ந்து விட்டு இந்த ரோஸ் மில்க்கு அகெயின் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரோஸ் மில்க் வந்து நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும். கண்டிப்பாக கொழுக்கட்டையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ரோஸ் மில்க் பால் கொழுக்கட்டை வந்து இந்த சர்விங் பவுலுக்கு மாற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கார்னிஷிங்க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டு நம்ம கார்னிஷிங் பண்ணும்போது ஒரு ரிச் லுக்கோட சூப்பரான ஒரு விநாயகர் சதுர்த்தி டெசர்ட் நம்ம வந்து ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ரோஸ் மில்க் பால் கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கள் வீட்டில் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த விநாயகர் கலெக்ஷன் எல்லாமே எங்கள் ஆச்சி ஒருத்தவங்களோடதுங்க. பட் சேட்லி அவங்க இப்போ நம்ம கூட இல்லை. அவங்க ட்ரெஷராக யூஸ் பண்ண இந்த விநாயகர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் இன் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்ததுமே இந்த க்யூட்டான பொம்மையெல்லாம் பார்த்ததுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு மூட் லிஃப்ட் ஆகி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இனிஷியல் ப்ரிப்ரேஷன்ஸ் எதுவுமே பண்ணலைங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் போஸ்டரில் விநாயகர் வந்து இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ண ஐட்டம்ஸ்லாம் சர்வ் பண்ணிடலாம். ஸோ பால் கொழுக்கட்டை வச்சுருக்கேன் அண்ட் ரோஸ் மில்க் பால் கொழுக்கட்டையும் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு பூக்கார் அம்மா வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து இது மாதிரி அந்தந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து எப்போவுமே நான் அவங்கள்ட்ட வந்து வாங்குவேன். அண்ட் இந்த பர்பிள் கலர் ஃப்ளவர் வந்து எருக்கம்பூ விநாயகருக்கு ரொம்ப ஃபேவரேட்னு சொன்னாங்க. ஸோ அதை வாங்கியிருக்கேன். அண்ட் ஒரு க்யூட்டான அம்பர்லாம் இருக்குங்க. அண்ட் மிச்சம் என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் பழம் வச்சுருக்கேன் அண்ட் வெத்தலை இருக்குது. விநாயகருக்கு ஃபேவரேட்டான அருகம்புல் அப்புறம் கம்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வித்துட்ருந்தாங்க. அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம மோதகம் வந்து ஜஸ்ட்டு கோகோனட் அண்ட் ஜாகரி ஃபில்லிங்கோடு வச்சுருந்தேன். கருப்பு கொண்டக்கடலை அண்ட் கொஞ்சம் லட்டும் இருக்குது. ஸோ இதை மாதிரி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி டெக்கரேஷன் வந்து எங்கள் வீட்டில் இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னென்ன டெசர்ட்ஸ்லாம் வந்து சர்வ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அகெயின் விஷிங் ஆல் அ வெரி ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஆல்சோ டூ ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஃபார் மோர் சச் ரீல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எம்கே கேஜி சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.